ரஷ்ய அதிபர் புட்டின் டக்கர் கால்சனுக்கு எப்படி டக்கரா இன்டர்வியூ கொடுத்தாரோ அதே மாதிரி டிமிட்ரி கிசலேவ் அப்படிங்கிற உள்நாட்டு ஊடகத்தினுடைய ஆங்கர் ஒருத்தருக்கு சிறப்பான ஒரு இன்டர்வியூ 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் பிரான்ஸ் அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆக்கியிருக்காரு, உக்ரைனை அப்படியே உப்பு கண்டம் போட்டிருக்காரு. என்னதான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி நியூக்ளியர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதில் பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா உலக நாடுகளுமே ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அந்த 1.5 மணி நேர வீடியோவை தான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருக்காங்க. நம்மளும் பார்த்தோம், அதை மக்களுக்கும் காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்ய அதிபர் புட்டின் எது செஞ்சாலுமே அது சிறப்பான சம்பவமாக தான் இருக்கும். அந்த வகையில் ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உள்நாட்டு ஊடகத்திற்கு, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய ஆங்கர் ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 1.5 மணி நேரம் பதில் சொல்லியிருக்கார். அந்த இன்டர்வியூ இன்றைக்கி ட்விட்டரில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. டிமிட்ரி கிசலேவ் அவர் தான் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. ஒரு மொட்டைத்தலையோடு அவர் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆங்கராக கால் மேலே கால் போட்டு, எப்படி புட்டின் உக்காந்துருக்காரு அவர் முன்னாடியே கால் மேலே கால் போட்டு கெத்தான ஒரு ஜேர்னலிஸ்டாக அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். 2035 வரைக்கும் அவர் தான் ரஷ்யாவினுடைய அதிபர்னு அரசியல் சாசனங்கள்லாம் அங்கே திருத்தப்பட்டதாலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் தேர்தல் நடத்தி ஜனநாயக அடிப்படையில் ரஷ்யாவினுடைய அதிபராக நான் இருக்க போகிறேன் பாரு அப்படின்னு மக்கள் முன்னாடி ஒரு வாக்குச்சாவடியில் சீட்டெல்லாம் வச்சு அதில் அவருடைய பேரை எழுதி ஓட்டுகளாக போட சொல்ல போகிறாங்க. 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த வாக்கு பதிவுங்கிறது நடைபெற இருக்குது. மலை கிராமங்களுக்கெல்லாம் இப்போவே வாக்குச்சாவடிகள்லாம் போயிடுச்சு. மலை கிராமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பனி அடர்ந்த பிரதேசமாக தான் இருக்கும். ரஷ்யாவை பொறுத்தளவில் அதிகமான அளவில் குளிர் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ சொட்டரை போட்டுட்டு தீ மூட்டிட்டு உலக நாடுகளையும் அந்த தீப்பந்தங்களை கொளுத்தி வச்சுட்டு எப்போ வந்து மற்ற நாடுகளுக்கு பத்த வைக்க போகிறேங்கிற அளவுக்கு ரஷ்ய அதிபர் ஒரு பட்டையை கலப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கார். இதை கேட்க கேட்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எப்படி கேள்விகளை எதிர்கொள்கிறான், ரெண்டாவது அந்த கேள்வியை கேட்கக்கூடிய நபர் எப்படியெல்லாம் அந்த கேள்விகளை கேட்குறாங்க, அதற்கு சுவாரஸ்யமாகவும் புன்னகையோடும் அவர் சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயங்கள். முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? Вообще можно быть к этому готовы. Мы действительно готовы к ядерной войне. Ну, с военно-технической точки зрения мы, конечно, готовы. Они у нас постоянно находятся в состоянии боевой готовности. Это первое. А второе, и это тоже вообще признанная вещь, наша триада, ядерная триада, она является более современной, чем любая другая триада. Таких триад только вот у нас, да, американцев, на самом деле. И мы здесь продвинулись гораздо больше. У нас она более современная, и вся ядерная составляющая. В целом по носителям и по зарядам у нас примерный паритет, но у нас более современный. Но это знают все. Специалисты все знают. மனுஷன் பிரான்ஸை போட்டு துவச்சி எடுத்திருக்காரு. நியூக்ளியர் பாம்லாம் வச்சுருக்கேன்ப்பா, யாராவது ஏதாவது எடுத்து பேசுனீங்க அப்படின்னா தூக்கி போட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு இன்டர்வியூ தான் அது. மிரட்டக்கூடிய இன்டர்வியூ. ஏற்கனவே டக்கர் கால்சனுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார்ல ட்விட்டரில், அந்த இன்டர்வியூ யாரை மிரட்டுறதுக்கான இன்டர்வியூனா அமெரிக்காவை மிரட்டுவதற்கான இன்டர்வியூ. உக்ரைன் மேலே ஏன் போர் தொடுக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறதுக்கான இன்டர்வியூவாக அதை பயன்படுத்திக்கிட்டார். அப்படி ஒரு களத்தை அவர் உருவாக்கிக்கிட்டார். அதற்கு பிறகு வந்து இந்த டிமிட்ரி கெசலோவோட உக்காந்துருந்த இந்த இன்டர்வியூவில் அவர் யாரை வந்து எதிர்த்து பேசக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸை அட்டாக் பண்ணி பேசியிருக்கார். ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு ரொம்ப காலனி ஆதிக்கத்தில் ரொம்ப பழமையான ஒரு நாடுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய புதுச்சேரி கூட ஃப்ரான்ஸினுடைய அரசாங்கத்தின் கீழே இருந்தது தான். அதனால தான் ஃப்ரெஞ்சுக்காரங்க அதிகமான அளவில் நம்முடைய பாடங்களில் கூட படிச்சிருப்போம் சின்ன வயசில்.
அவங்க வந்து நாடாண்ட பரம்பரை அப்படின்னு இல்லை, உலகாண்ட பரம்பரைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பிரான்சினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருந்தது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி செக் குடியரசை சேர்ந்த ஒரு உலக அழகி தான் இன்றைக்கி உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த செக் குடியரசுலாம் அந்த ஃப்ரான்ஸோட ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியது தான். அப்படி ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடு ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதையுமே ஒரு காலகட்டத்தில் கட்டியாண்ட நாடு. ஆப்பிரிக்காவினுடைய தங்கங்கள் எல்லாமே அதிகமான அளவில் ஃப்ரான்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி அந்த ஆப்பிரிக்காவினுடைய ஆதிக்கம்ங்கிறது ஃப்ரான்ஸ்கிட்ட அதிகமாக இருந்தது. இன்றைக்கி தேதிக்கு ரஷ்யாவினுடைய தாக்குதலினால், ரஷ்யா கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்தே இந்த ஃப்ரான்ஸுங்கிற நாடு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. குறிப்பாக மாலே, மாலேங்கிற நாடு அந்த நாடோட ஃப்ரான்ஸு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கத்தை அப்படியே உடச்சி விட்டுச்சு ஃப்ரான்ஸ். அதற்கு பிறகு புர்கினா ஃபாசோ அப்படிங்கிற அந்த நாட்டில் ஃப்ரான்ஸினுடைய அஃபீஷியல்ஸ் எல்லாரும் வெளியேறணும்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக நைஜர், நைஜருங்கிற நாட்டில் வாக்னர் படை, ரஷ்யாவினுடைய வாக்னர் படை வந்து நேரடியாகவே உள்ளுக்குள்ளே இறங்கி குழிப்படை மாதிரி தான், அவங்க டைரெக்டாக உள்ளே என்றாகி அந்த நைஜர் மக்களை வந்து தன்பால் ஈர்த்துக்கிட்டாங்க. தெருவில் வந்து வாக்னர் படை போணுச்சு அப்படின்னா நைஜர் மக்கள் எல்லாமே டாட்டா காட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மூவ் பண்ணியிருந்தாங்க. வாக்னர் படை வந்து ரஷ்யாவினுடைய கூட்டுப்படை, வாக்னருடைய தலைப்படை தலைவர் கூட இறந்து போயிருந்தார்ல ஒரு ஃப்ளைட்டை ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டில், அவர் கூட ரஷ்ய அதிபரை எதிர்த்து பேசினார். அதற்கு அவர் அனுபவித்த நிகழ்வு தான் அந்த ஆக்சிடெண்ட்டு. மொட்டை மண்டையோடு போனார், கடைசியில் அந்த மண்டையே இல்லாத அளவுக்கு மாற்றி விட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் வாக்னருடைய படைத்தலைவர். இப்படி ஒவ்வொரு நாளுமே வந்து வித்தியாசமான செய்திகள் எல்லாமே ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இன்டர்வியூவை பொறுத்தளவில் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு ஆப்பிரிக்க கண்டத்தை விட்டே வெளியேற்றுவதற்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு இந்த மூன்று கண்ட்ரியையும் ஒப்பிட்டு பேசி ரஷ்ய அதிபர் புதின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஃப்ரான்ஸ் தன்னுடைய அந்த எல்லை விஸ்தரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மற்ற நாடுகளோடு கொண்டிருக்கக்கூடிய நட்பை வந்து முறிச்சுக்குச்சு, அதன் காரணமாக அவங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துலேருந்து வெளியேறுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே போட்டு உடைச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்பிரிக்காவுக்கும் உனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான். குறிப்பாக சவுத் ஆப்ரிக்கா இன்றைக்கி ஐசிஜேயில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அரசியல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவை தூண்டிவிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான காய்நகர்த்தல்களை ரஷ்ய அதிபர் புட்டின் செய்கிறாருங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாருக்கும் சொல்லப்படாவிட்டாலும் ஆப்பிரிக்க கண்டத்தை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின்ங்கிறதுனால தான் கருங்கடல் ஏரியாவில் ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுது ஃப்ரான்ஸ். அப்போது கருங்கடலையே வச்சு கடலுக்குள்ளேயே சமாதி கட்டக்கூடிய வேலையை செஞ்சுருவோம் அப்படின்னு மிரட்டி பார்த்துச்சு ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அந்த கடற்படை. அதற்கு பதிலாக ரஷ்யாவினுடைய அந்த கடற்படை தளபதியவே பதவியை விட்டு தூக்கக்கூடிய அளவுக்கு உக்ரைனுடைய ஆயுதங்கள் டைரக்டாக ரஷ்யாவினுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தினது. இதன் காரணமாக கொதிப்படைந்த ரஷ்ய அதிபர் புட்டின் அந்த கடற்படை தளபதியவே பதவியை விட்டு தூக்கிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. ஆனாலும் கருங்கடலை கைப்பற்றியிருக்கு ரஷ்ய அதிபர் புட்டினுடைய படை. ஃப்ரான்ஸ் டோட்டலாக தோற்று போனதுனால ரஷ்ய அதிபருக்கு எதிராக அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு ஐரோப்பிய நாடுகளை தூண்டி விட்டுச்சு. ஐரோப்பிய நாடுகளை தூண்டி விட்டாலும் போலந்து, இத்தாலி மற்ற நாடுகள் எல்லாமே மறுபடியும் உக்ரைனுக்கு வந்து நாங்கள் இராணுவ வீரர்கள் அனுப்ப மாட்டோம், மாறாக ஆயுதங்கள் வேணால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை மையப்படுத்தி இந்த டிமிட்ரி வந்து கேள்வி கேட்டிருந்தார். அப்போ கேட்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பதில் அப்படிங்கிறது, உக்ரைனுக்கு நீ ஆயுதங்கள் கொடுக்கறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா, இல்லை உக்ரைனை தாண்டி வந்து நீ அடுத்த ஸ்டெப்பு வந்து என்னுடைய நாட்டின் மீது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீ பயன்படுத்தினீன்னா நியூக்ளியர் பாம் வச்சுருக்கேன், தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸை பார்த்தும் அமெரிக்காவை பார்த்தும் மிரட்டி வச்சுருக்கார். இப்படி இந்த மிரட்டல் விடுத்த நிகழ்வு தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் கூட ரஷ்ய அதிபர் புட்டினிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் தொடர்பான டீட்டெயில் தான். ஸோ இப்படி ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்காவை விட 3 மடங்கு அதிகமான ஆயுதங்களை தயாரித்து வச்சுருக்கார். ஃப்ரான்ஸை விட 10 மடங்கு அதிகமான அளவில் ஆயுதங்களை வச்சுருக்கார்.
அப்படி இருக்கும்போது உலகத்தில் ஜப்பானை விட முந்திய நாடாக நாங்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், உலக ஜிடிபியில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது ரஷ்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். அவங்கடு ஹைபர்சோனிக் கிளைடு, இந்த ஆயுதங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் எதிரிகளை அழிப்பதற்காக மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் அதெல்லாம் பாதுகாப்புக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு. எவ்வளவு ஒரு நுட்பமான பதில் பாருங்களேன். நான் வந்து எதிரிகளை அழிக்கிறதுக்காக இந்த ஆயுதங்களை வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி, என்னுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஆயுதங்களை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. வடகொரியாங்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அவரை சாக்லேட் மாதிரி எடுத்து பயன்படுத்த போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் இந்த சாக்லேட் மாதிரி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருந்தது, சாக்லேட் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, எப்போ சாக்லேட் தேவைப்படுதோ அப்போ நான் எடுத்து சாப்பிட போகிறேங்கிற அளவுக்கு தான் வடகொரியாவை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு. வடகொரியாவினுடைய அதிபர் அந்த கிம்முக்கு வந்து இப்போ இடையில ஒரு கார்லாம் பரிசு கொடுத்துருந்தார். எப்படி ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன கார் பயன்படுத்துகிறாரோ அதே மாதிரியான மாடல் காரு கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கிம்முக்கு வந்து அதை பரிசாக அனுப்பிச்ச நிகழ்வுகளையும் இதே பிரசாத் சிக்னேச்சரில் நம்ம போட்டிருக்கோங்கிறதையும் மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதெல்லாம் தாண்டி வந்து இன்னொரு கேள்வி, தேசத்தினுடைய ஒற்றுமை பற்றி என்ன நினைக்கிறீங்கிற ஸ்ட்ரெயிட்டான கேள்வியை வந்து ஒருத்தர் கேட்கலை. ஆனால் அந்த சிப்பாய் ஒரு ரொம்ப மெல்லிய குரலில் ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் நம்மளுடைய நாட்டினுடைய மிக வலிமையான ஆயுதம் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு ஒரு நாடாளக்கூடிய தலைவன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, வந்து நான் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கேன், அணு ஆயுதங்கள் வச்சுருக்கேன், அதுதான் என்னுடைய பெரிய பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு தானே நினைப்போம். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, யூனிட்டி இஸ் பவர் அப்படின்ட்டு இருக்கார். அதாவது நம்முடைய ஒற்றுமை தாண்டா நம்முடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பாயை பார்த்து ரஷ்ய அதிபர் புட்டின் பேசி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அவங்க கூட சாம்பையின் பகிர்ந்துக்கிறது சிய சொல்லக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே அப்பப்போ அரங்கேறும். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மூவாக தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து எப்பயுமே இருப்பார். அவர் ஒரு குதிரை சவாரி ஆகட்டும், கரடி சவாரி செய்யக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், 2 மணி நேரம் நீச்சல் பயிற்சி செய்யக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், அவருடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நைட்டு 3 மணிக்கு தூங்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், காலையில் 9 மணி வரைக்கும் தூங்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், இப்படி எல்லாமே இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையுமே, தன்னுடைய உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டரோட உட்காந்து பேசக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தாத ஒரு ஆத்மா அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் தான். அப்படிப்பட்ட நபர் வந்து இன்னைக்கு பிரான்ஸுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னா பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கு அவர் மதிப்பு கொடுக்குறாருன்னு அர்த்தம். டிமிட்ரியினுடைய கேள்விகள் எல்லாமே பிரான்ஸை ஒட்டி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட கேள்விகளுக்குத்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. டிமிட்ரி கிட்ட புத்திசாலித்தனமான கேள்விகள் இல்லை அப்படின்னாலும், நாட்டுக்கு தேவையான கேள்விகளை ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்டு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட கால் மேலே கால் போட்டு அவர் உட்காந்து பதில் வாங்கின விதம் அப்படிங்கிறது ரசிக்கும்படியாக இருந்ததுங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. நீங்கள் நியூக்ளியர் ஆயுதங்களை பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேள்வி, அதாவது என்ன நியூக்ளியர் ஆயுதங்களை பயன்படுத்துவீங்களாங்கிற கேள்விக்கு, எங்களுக்கு அது தேவைப்படும்போது நாங்கள் செய்வோம், அதே நேரத்தில் போலந்து அப்படிங்கிற நாடு உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா, இராணுவ வீரர்களை அனுப்பிச்சாங்கன்னா அந்த வீரர்கள் கடைசியாக வந்து உக்ரைனுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தான், மறுபடியும் போலந்துக்கு போக முடியாதுன்னு மிரட்டி பார்த்துருக்கார். ஸோ நீ யாரெல்லாம் வந்து நீ வந்து உக்ரைனுக்கு உதவி பண்ணுறியோ அவன் பூரா என்னுடைய எதிரி. உக்ரைனை நாட்டோவோட சேர்க்கணும்னு நினைக்கிற பாரு, அவனும் என்னுடைய எதிரி. ரெண்டாவது, நீ சில நாடுகளில் இப்போ ஸ்வீடனு ஹங்கேரியெலாம் வந்து டைரெக்டாக இப்போ சேர்ந்தாங்கல்ல, யார் நாட்டோவோட சேர்ந்தாங்கல்ல, அப்போது நீ எல்லாம் ஒரு காலகட்டத்தில் சோவியத் யூனியெல்லாம் அங்கமாக இருந்த, அப்படி அங்கமாக இருக்கக்கூடிய நீ வந்து இப்போ புதுசாக வேறு ஒரு முயற்சி எடுத்து நீ யூரோப்பியன் யூனியனோட சேர்றீல, அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டின் மீண்டும் ஒரு சோவியத் ரஷ்யாவை உருவாக்க முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது தான். இந்த எலெக்ஷன் கலெக்ஷன்லாம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனாலும் அவர் மிரட்டல் விடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வல்லரசு நாடுகளுக்கு எதிராகவும், என்னுடைய வேலையை தற்சார்பு பொருளாதாரத்தை நான் சிறப்பாக செய்கிறேன், என் நாட்டு பக்கம் நீ வராத, ஓ நாட்டு பக்கம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல ரஷ்ய அதிபர் புட்டின் தெளிவாக இருக்கார். வடகொரியாவும் அவருக்கு துணையாக இருக்குது, சைனாவும் அவருக்கு துணையாக இருக்குது, இந்தியா வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் அவங்களுக்கு துணையாக இருக்குது, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ரஷ்யாவும் ஒரு அங்கத்தினராக இருக்குது.
ஐநா ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்க, இந்த பக்கம் பிரிக்ஸ் வந்து தனியாக வந்து G7க்கு எதிராக தனி ஒரு பட்டாளத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் பிரிக்ஸினுடைய நிரந்தர தலைவராக ரஷ்ய அதிபர் புட்டின் உருமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து 5 நாடுகளோடு சேர்த்து 7 உறுப்பு நாடுகளும் சேர்ந்துட்டாங்க. கூடிய விரைவில் இன்னும் பல ஆப்பிரிக்க நாடுகளை ரஷ்ய அதிபர் துணையோடு பிரிக்ஸில் வந்து கூட்டமைப்பு நாடுகளை இணைக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும். சவுத் ஆப்பிரிக்கா இப்போ இணைஞ்சதையும் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன விஷயம் இப்போ உங்களுக்கு புரிய வரும். ரஷ்ய அதிபர் புட்டின் உலகத்தினுடைய சர்வாதிகாரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அல்ல. ஆனால் சர்வ அதிகாரங்களும் பொருந்திய சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக உருவாவதற்கான கெப்பாபிலிட்டி அவர்கிட்ட இருக்குங்கிறது தான் சொல்லி முடிக்க வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.